நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய வீடியோ பதில பார்த்துட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முத்தனை கமிட்டி, அதாவது வந்து பெருமாள் கோவில் சந்தை அப்படிங்கிற சந்தை தான் பார்க்குறோம். இந்த பெருமாள் கோவில் சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த பெருமாள் கோவில் சந்தை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எருமைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லம்பாடி ரக காளைகள், இது எல்லாமே வருது. இந்த பதிவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இறங்குகிற பதிவுகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, அப்படியே பாதிவுக்கு போய் அதனோட விலைநிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். இது என்ன, இது சனையா கிதி இருக்கானே? இல்ல இல்ல, இது இருக்காது, சனை இல்ல. அண்ணா வணக்கம், பேரு? நாங்க வாங்கி விக்கிறோம். சரி, இந்த எறும்பு வந்து என்ன ரேட்னா வருது? இது வருங்க ஒரு 40 ரூபா வரும். 40 ரூபா வருது. இது பால் அளவுலண்ணா? பால் இது வருங்க ஒரு 7-8 லிட்டர் வந்துருக்கும். 8 லிட்டர் வரும். எருமைகள் வந்து நிறைய வரத்து இருக்கு. இந்த வாரம் வரத்து கம்மியா தான் இருக்கு. இந்த வாரம் வாரம் ஜாஸ்தி இருக்கு, இன்னும் ஜாஸ்தி இருக்கு. போன வாரம் அதிகம் வந்தது. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ளே போய் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறையா எருமைகள் வந்து பார்த்தோன்னா சுருட்டையிலையும் வந்துருக்குது, நாட்டு எருமைகள் நிறைய வரத்து இருக்குது. இந்த சைஸில் இருக்கிற எருமை வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வருங்கிறாரு. நீங்கள் எப்படி வளர்த்தி கொண்டாரீங்களா இல்லை வியாபாரிங்களா? கையா எருமைகள் மட்டும் பண்றீங்களா இல்ல வேற எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே. சரி, இந்த மாதிரி எருமைகள் வேணும் உங்களுக்கு தொடர்பு பண்ணா வாங்கிக்கலாமா? உங்க போன் நம்பருக்கு தர முடியுமா? போன் இல்லாது தர முடியாது. அவர் அடிக்கிற மாதிரி ஒரு அவர்கிட்ட போன் இல்லீங்க. போன் இல்ல, அவர் பாத்து போன் இல்ல. இந்த சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் உங்ககிட்ட. தரும்பிரிகார் இருப்பீங்க. சரி, ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. தரும்பிரிகார் இருப்பீங்க, அவர்தான் எருமையிலே பெரியவர். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட் வரணும்? 35. தேவைப்படுறாங்க. ஃபோன் நம்பருங்க? 99 99 40 90 90 72 72. இந்த மாதிரி எருமைகள் கைவசம் எத்தனை வச்சிருக்கீங்க? வாரம் ஒரு 10 மாடு வாங்குவீங்க. 10 மாடு வாங்குவீங்க, அங்கே கை மாத்திட்டு போயிருவீங்களா? எருமைகள் எதுவும் சென எருமை கண்ண எருமை அந்த மாதிரி பண்ணுவீங்களா? இது மட்டும் தான் அது பண்ணுவீங்க. வேண்டாம் வாங்கிக்கலாம். வேண்டாம் வாங்கிக்கலாம். இந்த நம்பரை தொடர்பு பண்ண வாங்கிக்கலாம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இந்த சைடு போயிட்டு என்னென்ன விற்பனை விவரத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம். இங்க வந்து பார்த்தோன்னா நிறைய எருமைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்துருக்க, அப்படியே ஐயா கிட்ட அப்படியே கேட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலாங்கப்பட்டி சந்தையில வந்து பாத்தீங்கன்னா எருமைகள் வரத்து ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி கோணக்கணுகளும் வரத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருந்துட்டு தான் இருக்குது.
எருமைகள் எல்லாமே இந்த சைஸ்ல வந்திருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு கேட்டு பார்க்கலாம். கவலை எப்படிங்க? அப்படியே இந்த போய் பாக்கலாம். கண்ணு எருமை வந்துகிட்டு தான் இருக்குது. 27 கண்ணு கோணா கண்ணுங்களா? கண்ணு கடாரியா கோணாங்களா? பொட்டையா கடுகுனா? பொட்டை கண்ணு. அதாவது சரி சரி, நம்ம ஏரியா சைடு கோணா கண்ணு இல்லைன்னு கடாரி கண்ணு பொட்டை கடுவு அப்படிங்கிற பத்தி சொல்லுவாங்க. சரிங்க, சரிண்ணா, ரொம்ப நன்றி. அங்க ஒருத்தங்க என்ன பல்ல காமிக்கிறாங்க, கடுப்பா இருக்குது போகுது. அப்படியே நிறைய வந்து பாத்தீங்கன்னா எருமையில இந்த ஏரியாவில் பார்க்க முடிகிறது. அப்படியே இதனோட கோணா கண்ணுங்களா இல்ல கடாரியா? இல்ல இல்ல, கோணா கண்ணு கடாரி கடாரி கலந்துருக்கு. சைஸை பொறுத்து ரேட்டு மாறுபடும். ஆ, மாறுபடும். உங்க பேர் என்ன? சுப்பிரமணியன். சுப்பிரமணி, நீங்க எத்தனை எருமைகள் கொண்டாந்தீங்க இன்னைக்கு? நாங்க ஒரு 20-25 எருமை கொண்டாந்தோம். 25 விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குண்ணா? சுமாரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்குது? இப்போ வரைக்கும் ஒரு 10 சேல் ஆயிருக்குது. 10 சேல் ஆயிருக்கு. எருமைகள் அதாவது கண் எருமை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வாங்கிக்கலாமா? அங்க வேணும், அங்க சந்தை ஈரோடு வரணும்னா அங்க நல்லா ஈரோடு கரங்கல் பாளையத்துல. கரங்கல் பாளையத்துல சரி. இந்த வீட்டு அளவுக்கு யூஸ் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்களாங்க? இங்க இருக்கிறாங்க. மாடு மாடு இருக்குது. மாடு கண்ணா எருமை கண்ணு கேக்குறீங்களா? எருமை எருமை கண்ணு கேக்குறேன். எருமை வாங்கலாம். எருமை கண் எருமை பால் கறக்குற மாதிரி எல்லாம் இருக்குமில்லங்க? கண் எருமை அதெல்லாம் ஈரோடு தானே. இங்கே வெட்டுக்கு மட்டும் தான் வாங்குவோம். அப்படிங்களா? சரி, ஓகேண்ணா. சரி, அப்ப இந்த மாதிரி எருமை இல்லைன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ண வாங்கிக்கலாமா? ஆ, வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. 97-864 ஈரோடுபாளையம் இங்க பெருமாள் கோயில். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த தரத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்றுகள் வந்திருக்கு. ஒரு கணக்கு இது வேற கணக்கு. வளப்புக்கு 1000 அப்படி வந்து இந்த சைடு எல்லாமே வந்து நாட்டு எருமைகள், அதுக்கப்புறம் கன்றுகள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. இங்க ஒரு வந்து வெள்ளை எருமை ஒண்ணு நின்னுட்டு இருக்குது. குட்டையா நாட்டு எருமையில வெள்ள எருமை குட்டை எருமை. அண்ணா வணக்கம். இந்த வாரம் எருமை நீங்க தான் சொல்லணும். சூடா தான் இருக்கு. நோம்பி வாரம் அதனால சூடா போயிட்டு இருக்கு. இந்த வெள்ள எருமை எங்களே குறுகுறுன்னு பாக்குதுனே. இங்க இருக்கிற இந்த வெள்ள எருமை என்ன ரேட் வருங்க? வீட்டுக்கே வருதாடா. எருமையில என்ன ரேட் வரும்? ஆவரேஜா 20,000-25,000. எருமை பொறுத்து விலை ஏறும். சரி சரிங்க.
இங்க பொதுவாக வந்து பார்த்தனா பெருமாள் கோயில் சந்தையில் வந்து பார்த்தனா எப்பவுமே எருமைகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரத்தில் வந்து பார்த்தனா எருமைகள் வரத்து இருந்துச்சு, குறைந்து ஒரு 150-200 எருமைகளுக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. யாருக்கும் நண்பர்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெருமாள் கோயில் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்கலாம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நடக்கக்கூடிய சந்தை தாங்க. இந்த பதிவை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளோட நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.